டேய் சிவா, நம்ம லட்சுமிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. இந்த போட்டோவை பார்த்து முடிவை சொல்லு. ஆ பிடிடா, இதை கூட எடுக்க முடியாது. கொண்டா இங்க கூட எங்களுக்கு தெரியாதா? என்ன மாப்பிள்ள உள்ள இருந்துட்டு வெளியில வர மாட்டேங்கிறாரு? உருப்படியா ஒரு வேலை பண்ணு, இந்த போட்டோ வெளியில எடு. டேய் சிவா, இது பெரிய இடத்து சம்பந்தம்டா. மாப்பிள்ள பெரிய தொழில் செய்யறாரு, 1000 பேர் கிட்ட வேலை செய்யறாங்க. அப்ப சம்பந்தம் பண்ணா அந்த 1000 பேர் நம்ம தேட்டல படம் பார்க்க வருவாங்களா? டேய் இது என்ன விளையாடுறதுக்கு நேரமா? மாப்பிள்ள வீட்டுல நம்ம முடிவை கேட்டு அவசரப்படுத்துறாங்க. அவ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இத கூட சரியா கிளிக்க முடியல. அப்புறம் நீ படிச்சு என்னத்த கிளிக்க போற? தங்கமான பொண்ணு. உடனே கிளம்பி தியேட்டர் வா சொல்ற. சொல்லும்போது நம்பலையே, இப்ப நம்பறியா? நம்புறேன்டா. நீ செஞ்ச உதவிக்கு சாகர வரைக்கும் நன்றியோட இருப்பேன். நீ சாகர வரைக்கும் நன்றியோட இருக்கறியோ இல்ல சனிக்கிழமை வரைக்கும் நன்றியோட இருக்கறியோ, இப்ப என்ன பண்ணலாம்? உள்ள போந்து கலாச்சாரம் எங்க கிட்ட எஸ்கேப்பா? காரியத்தை கெடுக்க பாக்குற, கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க இருந்து அவங்க எப்படி என்ஜாய் பண்றான்னு பாப்போம். அவங்க என்ஜாய் பண்றத நீ பாக்க போறியா? இது அசிங்கத்திலே அசிங்கம், கேடுகட்ட அசிங்கம். இதுல என்னடா அசிங்கம் இருக்கு? யாரும் பண்ணாதையா பண்றாங்க? ஊர்ல எத்தனையோ தியேட்டர் இருக்கும் போது நம்ம தியேட்டரை செலக்ட் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணி பாக்குறாங்கன்னா நம்ம பெருமைப்படணும். இதுல பெருமை வேற. நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். புரியுது இல்ல? நான் மட்டும் சும்மா இருக்க போறேன்னா இன்டர்வல்ல பாரு. அவங்களுக்கு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் கொடுத்து எப்படி அசத்த போறேன்? அண்ணங்காரன்னா அருவாடுத்துட்டு வருவான். இவனடானா ஐஸ்கிரீம் வாங்கி தர போறன்றா. என்ன குடும்பமோ. என்னடா இது? லெட்டர். ட்விட்டர்ல லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க, இப்ப போய் லெட்டர். ஓலையில எழுதி சந்தைக்கு போய் புறா வாங்கிட்டு வந்து கால்ல கட்டி அனுப்ப வேண்டியதானே? அதுக்காக நீ உள்ள போன ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போக வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷத்துல லெட்டர் கொடுத்துருப்பேன், கெடுத்துட்டேடா. இப்ப என்ன உள்ள போன பேரம்பத்தில எடுத்துட்டு வர போறா? பிரேக்ல வெளியே வருவா, வெயிட் பண்ணு. இப்படி வா, லேடிஸ் கூட்டல அடி போட போறேன். இப்ப எது ட்ரெயின்ல டிவிக்கிற மாதிரி குறுக்க நெடுக்க நடந்துட்டு இருக்கிற?
நில்லு ஒரு இடத்துல. யார் அது? ஏய் செக்யூரிட்டி, நம்ம தான் அந்த வேலையை பார்க்குறோமே, அவன் எதுக்கு வரான்? ஹலோ, நீங்கள் யார்? ஏன் இங்கே நிற்கிறீங்க? உள்ள ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கணும். எவ்வளோ தும்மல் தான் படிக்கிற பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்க வருவீங்க? படிக்கிற பொண்ணு லெட்டர் கொடுக்காம பாத்ரூம் கழுவுற ஆயாக லெட்டர் கொடுப்பாங்க. அண்ணன் இப்படி வாங்க, தங்க விற்கிற விலைக்கு எல்லா பெற்றவங்களும் பொண்ணுக்கு 50 pounds நகையை போட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்களாம் ஹெல்ப் பண்ணால் தான் ஊருக்குள்ளே 2-3 லவ் மேரேஜ் நடக்கும். அப்புறம் அண்ணனுக்கு எத்தனை பொம்பளை பசங்க? 2 பொண்ணுங்க. ஆ, நீங்கள் இப்படியெல்லாம் உதவி பண்ணால் தான் உங்கள் நல்ல மனசுக்கே உங்கள் 2 பொண்ணுகளும் உங்களுக்கு செலவு வைக்காமல் எவனையாவது ஈர்த்து நோடி போய் கல்யாணம் பண்ணிக்கிங்க. இருங்க வரேன். ஆ, சீக்கிரம் வாங்க. பொண்ணு பேர் காயத்ரி, கூப்பிட்டு வந்துருங்க. கண்ணில் விளக்கணி வைத்து வயிற்று நெருப்பு கட்டி வளர்த்தா 2 பொண்ணு ஓடி போயிடும் சொல்கிறானுங்க. அநியாயத்துக்கு சாம வேறு ஏதோ காயத்ரி கூப்பிட்டு வரானுங்க தான். ஆ, வணக்கம் மேடம். ஆளை பார்த்தா டீசெண்டாக இருக்கீங்க. நான் சொல்லலை, இந்த ட்ரெஸ் ஒன்று நல்லா இருக்குன்னு. மேடம் தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்யூ மேம். ஸ்டூபிட், லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏன் இப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணுறீங்க? சாரி மேடம், பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் முன்னாடி இப்படி வந்து நிற்கிறது தப்பு தான். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, அதான் என் மனசில் உள்ளதை லெட்டரில் எழுதி நேரில் கொடுக்கலான்னு வந்தேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய நாவலில் இது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கொண்ட காதலை ரகசியமாக, கண்ணியமாக, நாகரிகமாக கடிதத்தின் மூலம் வெளிப்படுத்துவது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கார். புழுவரா மேடம் புக்கில் எழுதியிருக்குன்னு, இது இன்று போய் நாளை வா படத்தில் வர டயலாக். அந்த பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கு அதிர்ஷ்டம் நினைப்பேன். சம்மதம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் நினைச்சிக்க வேண்டியதுதான். இவன் என் ஃப்ரெண்டு மேடம், ரொம்ப நல்லவன். யாரும் உண்மையாக காதலிச்சு சேர்ந்துடக்கூடாதுன்னு குறியா இருப்பான். குறிப்பா நான். மேடம் இது உங்களுக்கு இல்ல, காயத்ரிக்கு. ஒரு பொண்ணு நேசிக்க மட்டும் தெரிஞ்ச பத்தாது, கண்ணியமா அதை சொல்லவும் தெரியணும். உன்ன மாதிரி. தேங்க்ஸ். ரொம்ப நல்லவங்கடா. ஏய், இங்க வா. எல்கேஜி பையன் மாதிரி போய் டீச்சர் கூட்டுவார். தூது புறா வருதுரா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. இந்த காயத்ரி பதில் எழுதியிருக்கா. சாரி மேடம், ஒரு ப்ரொஃபஸர்ட்டே லவ் லெட்டர் கொடுத்து. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் படிக்கிற காலத்துல ப்ரொஃபஸர்க்கே லெட்டர் கொடுத்தவ. அந்த ப்ரொஃபஸர் உங்க லவ் லெட்டர் ஏத்துக்கிட்டாரா மேடம்? ஏன் இல்ல, காதலுக்கு வயசு இல்லைன்னு ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு. கிட்ட ஒருத்த பேச வச்சிடாதா. டேய், வால் நட எழுதியிருக்கா. 3 idiots. ஓ, நண்பன் பட போட்டி கிடைக்கலனா என்ன? அவர் ஒரிஜினல் 3 idiots போடுங்கன்னு ஐடியா கொடுத்துருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு ஏத்த பட போட்டி தான் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ, 3 idiots? நான் படத்தை சொல்லல, உங்களை தான் சொன்னேன். 2 idiots இங்க இருக்கோம். அந்த 3rd idiot யாரு? அந்த ப்ரொஃபசர். ஏலா, எனக்கு இன்டர்னல் மார்க்ஸ் போடுற ப்ரொஃபசர் கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இல்ல? இல்ல காயத்ரி, கோச்சுக்காத. எனக்கு உன் பேர் மட்டும் தான் தெரியும், மத்தபடி உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எதுவுமே தெரியாது. எதுக்கு தெரியணும்? இல்ல, லவ் பண்ற பொண்ணோட குடும்பத்தை பத்தி முன்னாடியே தெரிஞ்சுகிட்டா நல்லா இருக்கும்ல. முன்னாடியே தெரியணுமா? பின்னாடி தெரியும். பேண்ட் கிழிஞ்சிருக்கா? உன் பேண்ட் தான்டா, நம்ம தியேட்டர் போஸ்டர், அதுவும் கிழியலையே. எனக்கு 2 பையன் 1 பொண்ணு. இவன் தான் இளையவன், +2 படிக்கிறான். பேர் துஷ்யந்த். ஹாய். ஹாய். இவன் மூத்தவன். ஹலோ. பேர் சிவா. மாடர்ன் சிவா. பேசாம ரெண்டா. இவர் தான். முகஜாடையை வச்சு நானே சொல்றேன், நீங்க மாப்பிள்ளையோட அப்பா தானே? மாப்பிள்ளையே இவர் தான்டா. பாத்தியாடி, இங்க வந்து மானத்தை வாங்குறான்னு எனக்கு இப்படி ஒரு மூத்த பிள்ளை. வழக்கம் போல மிச்சரும் காபி சாப்பிட்டு இருங்க. மாப்பிள்ளையோட முடிய பத்தி குடும்பமே பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு வருவாங்க. நீங்க சாப்பிடுங்க.